ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷத்தில் சிறுகீரை தண்டு சூப்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கிறோங்க, சிறுகீரை தண்டு எடுத்துக்கிறோம். நம்ம கீரையெல்லாம் எடுத்துட்டு அந்த வேஸ்ட்டாக போகிற அந்த தண்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் வேணும்னா நீங்கள் 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு, ஒரு வரமிளகாய், சின்ன துண்டு பட்டை 2, 3 கிராம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், அவ்வளோதாங்க. இப்போ இந்த தண்டை நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சூப்பு செய்யறதுக்கான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசி நம்ம மொத கலையிறோம்ல, அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இதை 5 பேத்துக்கு நான் செய்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதை வதக்க தேவையில்லை, ஆயிலே இதுக்கு தேவையில்லைங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச சிறுகீரை தண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம சிறுகீரை தண்டு மட்டும் இல்லைங்க, அரைகீரை தண்டு, மணத்தக்காளி தண்டெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக போகிற தண்டை இந்த மாதிரி நம்ம சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இது மாதிரி நாம் எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம், அதனால தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க, வேஸ்ட்டாக போகிற பொருளை ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம 1 கிளாஸ் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா கொதியட்டுங்க. இப்போ நம்ம சேனலை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நல்லா கொதிஞ்சிச்சுங்க, 10 நிமிஷம் கொதிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு 2 நிமிஷம் கொதிட்டுங்க, அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம காலை நேரத்தில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். எப்போ நம்ம அரிசி சாப்பாடு செய்கிறோமோ அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வச்சு இந்த மாதிரி சூப்பு செஞ்சு அருமையாக அசத்தலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இந்த சூப்பு. வேஸ்ட்டாக போகிற பொருளில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நான் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கலக்கி எடுத்தோன்னா அருமையான சூப்பு ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.